திரும்பவனின் இந்த கோரிக்கை நியாயமானதுதான் அதே சமயத்தில் அரசே சாதி வெறியர்களை கைது செய்ய சொல்லி இருக்கிறாரே தவிர தமிழக திமுக அரசு செய்ய வேண்டுமா மத்திய மோடி அரசு செய்ய வேண்டுமா அல்லது சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் அரசுகள் செய்ய வேண்டுமா என குறிப்பிடவில்லை அவ்வளவு பயம் அது போகட்டும் இந்த நேரத்தில் சில தினங்களுக்கு முன்பு நடந்த இன்னொரு சம்பவத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றிய பட்டியல் இரத்தைச் சேர்ந்த பெண்ணான சரண்யாவுக்கு தனது தாயாரின் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து போன பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவரான மோகருடன் காதல் ஏற்பட்டிருக்கிறது எனவே இருவரும் கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காஞ்சிபுரம் அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்திருக்கின்றனர் இதனையடுத்து சரண்யாவின் வீட்டினர் விருந்துக்கு அழைத்துள்ளனர் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அங்கே இருவரும் சென்றபோது சரண்யாவின் அண்ணன் சக்திவேல் மற்றும் அவரது மைத்துனர் ரஞ்சித் ஆகியோர் புதுமா பிள்ளையான மோகனை கழுத்தில் வெட்ட அவர் அதே இடத்தில் இறந்து போயிருக்கிறார் மேலும் தப்பித்து ஓட முயற்சித்த சரண்யாவையும் விரட்டி சென்று கொடூரமான முறையில் அறிவாளர் வெட்டி படுகொலை செய்துள்ளனர் எந்த ஊடகமும் இது குறித்து பெரிதாக பேசவில்லை அரசியல்வாதிகளின் வாய்களும் அடைத்து போய்விட்டன தற்போது பட்டியல் இனத்தவர்களுக்காக குரல் கொடுக்கும் திருமாவளவன் அதே பட்டியல் இனத்தவரால் கொல்லப்பட்ட மோகனுக்கு ஒரு அனதாபம் கூட தெரிவிக்கவில்லை உயிர் என்றால் எல்லாம் உயிர்தான் ஆனால் சாதி பார்த்து மதம் பார்த்துத்தான் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்பதெல்லாம் தமிழகத்தின் சாபக்கேடு நன்றி